பார்த்த கவர்னருக்கு எதிராக இல்லை நீங்க புரியறதுங்க அறிவாலயத்திலேருந்து வரீங்கன்னு அது வேற நீங்க உங்க பாரத தேசத்திலேருந்து அதனால நாக்பூர்லேருந்து வர்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை கெட்ட வார்த்தை தான் மீடியாக்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம செய்திகளை இந்தா 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 அப்படின்னு வாரி போட்டு கொடுக்குற வள்ளல் தான் நம்ம ஹச்ராஜா. ரொம்ப நாளாக இந்த பீஸ் எங்கப்பா காணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தானாக வந்து சிக்கினப்போ ரொம்ப அழகாக வச்சு சிறப்பாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க நம்முடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து. சரி அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் படம் பார்க்க போனேன்ப்பா, என்னை சும்மா பார்த்து காசு கூட வேணாம் சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டோரியை போட்டு விட்டாங்க, படமும் பார்த்துட்டு வெளில வந்துட்டேன், என்னை சுற்றி பத்திரிக்கைக்காரங்களாக இருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மைக்கு கிடச்சோன்னா மைக்கை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். மைக்கை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டீங்களா ஏன் தலைவரே, மைக்கை பிடிச்சி கடிச்சிங்க அப்படின்னு. கறிக்கஞ்சியே சாப்பிடக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் சொல்லிட்டாங்கப்பா, அதனால் வேறு வழி இல்லை, கிடச்சது மைக்கு தான், அதனால் மைக்கை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவராக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு தலைவர் பாவம் அப்படியே பதட்டமாகறாப்புல சக்கரவியாதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். படம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா பகலில் போட்டிருக்காங்க, மனுஷனுக்கு சக்கரவாதி பேசிக்கிட்டு இருக்கும் போது கைகாலாம் நடுக்குது. சரி ஒரு மாத்திரையாவது பக்கத்தில் இருக்கிறவன் கொடுறா அப்படின்னு கேட்டால் எவனும் கையில் மாத்திரையும் வச்சுருக்க மாட்டான். பின்னாடி பார்த்தா நம்ம டெய்ஸி அக்கா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, யார் நம்ம நொங்கு பார்ட்டியோட அம்மா, அவங்க வேற வந்து பார்த்திங்கன்னா அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க, சுற்றி இருக்கிறது பூரா வந்து டெரர் பீஸாக இருக்குது, தலைவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. நீங்கள் 100 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன், பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பதறின விதம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காமெடியாக இருக்கும். டோன்ட் டைவர்ட் திஸ் இஷ்யூ, தலைவர் அப்பப்போ இங்கிலீஷ்லாம் பேசுவாப்புல, அவர் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலில் மயங்கி தான் வந்து ஏகப்பட்ட பேர் நாட்டில் கிடக்கிறாங்க. அப்படி அவர் பேசின இங்கிலீஷில் நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை எது அப்படின்னா ஆன்டி இண்டியன் அப்படின்னு. சரி ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்து தொலைஞ்சு போச்சு, அடுத்து ஏதாவது புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவாரான்னு பார்த்தா, யூஆர் நீங்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தானே நீ அப்படின்னு செய்தியாளர்கள் பார்த்து கேட்டு, என்னது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியா ஏங்க, நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா என்னங்க நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு தெரியாத வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க கிடந்து. இவர் என்ன எப்போ பார்த்தாலும் வந்து இதே மாதிரியே இருக்கார். சாதாரணமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து முடிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின கருத்து சொல்லிட்டு போ, அதை விட்டுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ ஐஎஸ்ஐஎஸ்ஆ அப்படின்னு கேள்வி கேட்குறது. அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், வந்து சார் நான் நீங்கள் கேரளா ஸ்டோரிங்கிறீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகமே வந்து டைரெக்டாக 40,000 குழந்தைங்களை காணாம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் பாலியல் தொழிலில் ஈடுபட வைக்கிறாங்க, அது வந்து குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக செய்தித்தாள்லாம் வந்திருக்கேன் சார் அப்படின்னு கேட்டால், நோ என்கிட்ட அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படிங்கிறேன், நீங்கள் வந்து ஆன்டி இண்டியன், நீங்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளரை பார்த்து சொல்கிறாரு. இப்போ பத்திரிகையாளர் என்ன கேள்வி தான் கேட்கணும், நீ ஒரு இடத்துக்கு போகிற அப்படின்னா கேரளா ஸ்டோரியை பற்றி பேசுகிற அப்படின்னா அந்த கேரளா ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னொரு இடத்துலையும், எந்த இடத்துல நீ கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேருந்து மதமாற்றம் பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி இங்கேருந்து குஜராத்துலேயும் 40,000 பேரை காணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு எளிமையாக பதில் சொல்லிட்டு தெரியும்னு சொல்லி இல்லை தெரியலன்னு சொல்கிறது அது என்ன அழுகிறது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் வந்து கேட்காம கேட்டாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நான் மறந்துடுவேன்டா பேச வந்ததை, இருக்கடா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கேப் விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது தலைவனுக்கு மூச்சுலாம் இறக்கிது, ஐயோ அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறதோட இப்படியே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு நான் முடிச்சுக்குவேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. என்னடா நம்மளால் எப்பயுமே நல்லா பேசுவாப்புல, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி வந்து மூச்சுலாம் இறக்கிதுன்னு பார்த்தா உள்ளே வாங்கின என்னத்தை வாங்கினாருன்னு தெரில அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உத்தரகண்டு அதுக்கப்புறம் ஊப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வரி விளக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சரியில்லை, ஆட்சியே சரியில்லை, இந்த ஆட்சியை மாற்றணுங்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் டிஜிபியை வந்து பார்த்திங்கன்னா என்ன இது என்ன டிஜிபி, இவர் ஒரு படத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க தெரில அப்படின்னு சொல்லி டிஜிபி விமர்சிக்கிறார். இவர் உயர்நீதிமன்றத்தோட வந்து விமர்சித்து அதுக்கப்புறம் வந்து ஐயா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு காலில் இருந்து உளுந்து எந்திரிச்சு வந்து வருதேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னடானா கைகாலம் நடுங்கவும் வந்து ஏட்டா ஒரு கறிக்கஞ்சி வாங்கி கொடுத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறாரு, சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார்
பிஜேபியில் வந்து ஆர்எஸ்எஸ்லையும் வந்து கறிக்கஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து உள்ளதும் போச்சு நல்லக்கண்ணாங்கிற கதையாக போயிடும், அதெல்லாம் பார்த்து பேசுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் வேறு எதுவுமே கேட்க தெரியாதா உங்களுக்கு, உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் நீ பேசாத, நீ பேச, நீ நீ டாக், நோ டாக், நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாப்புல. சரி, ஏன் சார் பேசக்கூடாது, பேசுறதுக்கு தானே சார் வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பேசாத, நான் பேசுகிறத நீ மட்டும் நீ கேளு அப்படிங்கிறாப்புல. அப்புறம் எங்கெல்லாம் வந்து பெண்கள் தொலைஞ்சு போனாங்களோ அங்கே எல்லாமே பெண்கள் தானே சார், அப்போ எல்லா பெண்களுக்காகவும் குரல் கொடுக்குறவர் தானே நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, நோ யூ ஆர் அன்சிவிலைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்கிறாருனா துறைமுகனை பார்த்து சொல்கிறார். நீங்களாம் நாகரிகமே இல்லாதவங்க, துறைமுகனை பற்றி இப்போ எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, ஆளுநரை பற்றி எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, நான் வந்த வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறாப்புல. வந்த வேலையை சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு அவராக தான் வாயை கொடுத்தாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி, ரிப்போர்ட்டர்னால் நாலு கேள்வி கேட்க தான் செய்வோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா வந்து பதில் தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸையே திருப்பி நீ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியான்னு கேட்டால் அவன் சும்மா இருப்பானா? அது மட்டும் இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட்னா யூனியன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். அதுக்கு என்னவோ புதுசாக வந்து நான் வந்து லாயர், நான் அட்வொகேட் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் 525 சேர்த்து கூட்டமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்ததுதான் இது இந்தியாவே, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடுலாம் உருவாச்சுப்பா அப்படின்னு புதுசாக ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல தலைவர். யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சட்டத்திலே இருக்குது, கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. வழக்கறிஞர் போஸ்டிங்க்கு சரியாக படிக்காமல் ஹச்ராஜா வந்ததோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு காமெடியனாக அவரை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட அப்பாவியான ஒரு மனுஷனுக்கு கடைசியில் அரசியலேருந்துலாம் விளைவிக்கிறேன், நான் காரக்குடி பக்கமே போயிடுறேன்னு சொல்லிட்டுலாம் போனாப்புல. ஆனால் அங்கே போயிட்டு வந்து சரி ஒரு படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லி விட்டு போங்க, சும்மாவே வந்து இருந்தால் என்னன்றது, ஏதாவது வேலை பார்க்கணும்ல, நீங்கள் தான் ப்ரெஸ்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, டென்ஷன் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வராங்க. ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்தையும் மரியாதை இல்லாமல் பேசி பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு ஹச்ராஜா. அதுக்கப்புறம் துறைமுருகன் பேசின மேட்டர் சொன்னோம்ல, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீங்கள் அறிவாலயத்துலேருந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறாப்புல. இப்போ அறிவாலயத்து எங்கே இருக்குது, நான் இது வேலை பார்க்குற இடம் எங்கே இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் அறிவாலயத்தில் வந்து வந்திருக்கேங்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க அப்படின்னு, இல்லை நான் பாரத தேசத்துலேருந்து வரேன் அப்படின்னு, இது பாரத தேசமா அப்படின்னு, அப்போ நீங்கள் நாக்பூர்லேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு, ஏன் நாக்பூர் நல்ல ஊர் தானே அப்படிங்கிறாப்புல. இப்படியே பேசி பேசி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காரக்குடிக்காரங்களுக்கு நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். காரக்குடியில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஆனால் ஹச்ராஜிய மாதிரியான அந்த வாய் கிளியுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப கர்நாடக மக்களே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். சரி, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தலைவர் வந்து நம்ம நண்பர்கள்ட்ட வந்து பெரிய லெவலில் ஒரு ஆக்ரோஷமாக தன்னுடைய கோபத்தான வெளிக்காட்டிட்டு சக்கரவியாதி மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற அடுத்த பேஷண்ட்டை கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடுத்த பேஷண்ட் கனல்கண்ணன் வராரு. மத்திய அரசுக்கு சொந்தமான தியேட்டரில் படம் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே சார் இப்படி தான் சார் ஒருத்தர் பார்த்துட்டு போனார், அவர் பதில் சொல்ல முடியாமல் ஓடிட்டார் சார் அப்படின்னு. இது ஓடிட்டாருன்னு எப்படி சொல்லுவேன் கனல்கண்ணன் ஒன்று ஃபைட் ஃபைட் பண்ணிடுவார் போல அந்த இடத்துல, பெரிய லெவலில் ஃபைட்டே வந்து ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் ஓடி போயிட்டார்னா ஓடி போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும், அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் பதிலே சொல்லாமல் கிளம்பி போயிட்டார். இன்னொரு தியேட்டரில் வந்து எஸ்விசேகர் வந்து பார்த்திங்கன்னா தான் எப்பயுமே தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர், தான் தெளிவாக பேசுகிறதா தானே சொல்லிக்குவார், ஆனால் அவர் தெளிவாக பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கே தெரியும் அவர் எந்த அளவுக்கு தெளிவாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா அந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை தமிழகத்தில் வந்து திரையிடலை, மக்களும் யாரும் பார்க்க விரும்பலை, அது பொய் சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. டேரக்டரை வந்து ஓங்கி படத்தில் தட்டி அனுப்பின மாதிரி பிஜேபிக்காரங்களும் அதை ட்ரை பண்ணாங்க. அதுக்கு எந்த படம் தேட்டர் திரையிடப்படலைங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதைகள்லாம் இந்த தமிழ்நாட்டில் வேகாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், உன் பருப்பை வேறு எங்கேயாவது போய் வீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க மக்கள். செய்தியாளர்கள் மேலே பெரிய அளவில் பாஞ்சு அந்த விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஹச்ராஜா. அது வேணால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவன் கொடுத்த கண்டென்ட்டை வந்து ரொம்ப ரசித்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த மகிழ்ச்சியில் நம்ம இருக்கோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரியான காமெடி பீஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் இருந்தாலும் நமக்கு கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாமி ஹச்ராஜா அவர்கள். அதனால் வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நீங்களும் பேசுங்க, நாங்களும் வந்து சலிக்காமல் கேள்வி கேட்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கு ஆடுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.